ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் அன்னை நீலம்மையார் ஒரு பெண் சித்தர் இந்த அம்மா வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துன்னு வரோம் கன்னியாகுமரி பக்கத்தில் சுசீந்திரத்தில் பிறந்தாங்க வள்ளி நாயகம்பிள்ளை மாலையம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் நீலம்மையார் நம்மாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு ராமசாமி பிள்ளை மூன்று மகள் ஒரு மகன் மூணு மகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு மகனுக்கு துறவரத்தில் நாட்டம் அப்போத்தான் வடகரையில் சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிற ஒரு யோகிக்கிட்ட வராங்க அவர் சொல்கிறார் மகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறார் அதன் பிறகு நீலம்மையாரை பார்க்கிறார் அம்மா உனக்கான வாழ்க்கை இதுவல்ல நீ துறவரத்தை ஏற்க வேண்டும் நீ துறவரத்தை ஏற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உனது அவதாரமே நிகழ்ந்திருக்கிறது நீ என்ன இல்லறத்தில் இருந்துன்னு இருக்க துறவரத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாராம் அந்த மகான் இந்த அம்மையாருக்கு ஆச்சரியம் துறவரத்தை ஏற்க வேண்டும் என்று மகன் ஆசைப்பட்டான் ஆனால் மகனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல கடவுள் எனக்கு கொடுக்குறேன் கடவுள் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் ஆஹா இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த கணமே தான் உடுத்தியிருந்த வண்ண ஆடைகளை துறந்து வெள்ளை ஆடைகளை அணிந்து கொள்கிறார் ஒரு துறவுன்னு கேட்ட பிறகு இந்த உடலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஒப்பனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று அழகைத் துறந்து அந்த துறவரத்தை ஏற்றுக்கொள்கிறார் அந்த கணமே இந்த சிவானந்த பரமம் இருக்கார் இல்லையா அவரே தீட்சை கொடுக்குற அவரே தீட்சை கொடுத்து உபதேச மந்திரமும் சொல்லி அருளுகிறார் அதன் பிறகு இருவரும் இல்லத்திற்கு திரும்புகிறார்கள் யார் துறவியாக மாற வேண்டிய பையன் இல்லறத்துக்கு வந்தாச்சு அது வரைக்கும் இல்லறத்திலேயே இருந்தவர் துறவறத்துக்கு போயாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டிலேயே ஒரு தனி அறையில் தியானம் போன்றவற்றை மேற்கொள்கிறார் நீலம்மையார் வீட்டில் கணவர் இருக்காரே யார் ராமசாமி பிள்ளை திடீர்னு மனைவி போனால் ஒரு சன்னியாசி சொன்னார் துறவத்துக்கு போயாச்சுன்னா கணவன் ஏற்றுக்கொள்ள அல்லவ கணவனுக்கு அந்த பக்குவம் இருக்கணுமல்ல ஆனால் அந்த கணவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படியா நீ துறவரம் மேற்கொள்ளப் போகிறாயா உனக்கு துறவரத்தில் நாட்டமா பரவாயில்ல தாராளமாக இதே வீட்டில் ஒரு தனி அறையில் நீ எல்லாவற்றையும் பழகு உனக்கு தியானம் பழகணுமா உனக்கு வேறு என்ன சமாதி நிலை கூடணுமா எல்லாவற்றையும் நீ செய்யலாம் நான் மட்டுக்கும் என்னோடய வேலையை பார்த்துட்டுருக்க நீ உன் வேலையை பார்த்துட்டுரு அப்படின்னு மனைவிக்கு தான் இருந்த அதே வீட்டிலேயே ஒரு அறையை கொடுக்குற என்னத்தான் இருந்தாலுமே ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு தியானம் வருகின்ற பக்தர்களுக்கு அருளாசி கூறுதல் அதெல்லாம் சாத்தியமான கொஞ்சம் குறைச்சல் தான் அதெல்லாம் இந்த அம்மா யோசிக்கிறாங்க என்னடாது இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு போக முடியலையே அப்படின்னு தோன்றது அதற்கான வழியையும் அன்னை ராஜ ராஜேஸ்வரி நடத்தி கொடுக்குறாளாம் எப்படி அப்படின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் இந்த இல்லத்திலிருந்து புறப்பட்டு வட திருமுல்லை வாயில் வருகிறார் சொன்ன இல்லையா வட திருமுல்லை வாயில் அங்கே இருக்கிற சிவன் கோவில் மாசிலாமணீஸ்வரர் அங்கே இருக்கிற அம்பாள் பேர் கொடியடை நாயகி ரொம்ப அற்புதமான திருத்தலம் ஒரே நாளில் வழிபடப்பட வேண்டிய மூன்று அம்மன் ஆலயங்களில் இது பிரதான ஆலயம் இந்த கோவிலுக்கு வராங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு இந்த மாசிலாமணீஸ்வரரையும் இந்த அம்பாளையம் தரிசித்து கோவிலேருந்து வெளியில் வராங்க இந்த இடத்துல தான் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் நீலம்மையார் அங்கே இருக்கிற பக்தர்கள் இந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த அம்மா மனசில் இருக்கிற எண்ணத்தை அறிந்து கொண்டு அங்கே இருக்கிற கிழக்கு வீதியில் ஒரு குடிசை அமைச்சு கொடுக்குறாங்க அம்மா நீங்கள் இந்த இடத்துல தங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க ஒரு துறவரத்தில் உங்களுக்கு நாட்டம் இருக்குது நீங்கள் இந்த இடத்துல தங்குங்க உங்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு கொடுக்குறாங்களாம் ஒரு ஓலை குடிசையில் ஆரம்பிக்கிறாங்க தியானத்தை தவத்தை அடுத்து வந்த சில நாட்களில் வடக்கு மாசு வீதி பக்கத்திலேயே ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு தியானாரை ஒரு சமாதி நிலைக்கு செல்லக்கூடியதற்காக ஒரு குழி அதாவது அந்த சமாதி நிலை எப்போ வரும் அப்படின்னா முழுக்க முழுக்க இறைவனே கதி என்று நாம் இருக்கின்ற போது சமாதி நிலையானது கொடும் அந்த நிலைக்கு போகணும் அந்த ஒரு தியானத்தை மேற்கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு அரை கீழே கட்டுறாங்களாம் நாலடி நீளம் ஒரு அஞ்சடி ஆழம் ஒரு குழி அப்படியே கீழே இறங்கும் மண்ணாலான படிக்கட்டுகள் அதில் இறங்கி வந்து என்ன பண்ணுவாங்க அம்மா இந்த குழிக்குள்ளே இறங்கி தியானம் பண்ணுவாங்க இந்த குழிக்குள்ளே அம்மா இருக்காங்கன்னா வர வரமாட்டாங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா நவகண்ட யோகத்திலேயும் அங்கே இருப்பாங்க உடல்லாம் தனித்தனி கூறுகளாக காணப்படும் அதனால் அந்த இடத்துக்கு யாருமே பக்தர்கள் வரமாட்டார்கள் அம்மா மேலே வந்தால் தான் அம்மாவை தரிசனம் பண்ணுவாங்க அந்த குழியில் பல மாதங்கள் எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் காற்றை மட்டுமே சுவாசித்து அந்த இடத்துல அம்மா இருந்திருக்காங்களாம் பல மாதங்கள் இருந்திருக்காங்க நம்ம தான் கடைசி காலத்தில் எந்த நாளில் தான் சமாதி ஆகப் போகிறோம் என்பதை உணர்ந்த பிறகு அந்த தேதியை அந்த நேரத்தை தனது பக்தர்களுக்கு அறிவித்து இந்த இடத்துல சமாதியானங்களாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் வருடம் இன்றைக்கும் இந்த இடத்துல வட திருமுல்லை வாயில் அதாவது சென்னையிலிருந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து திருவள்ளூருக்கு ரயிலில் போனோம் அப்படின்னா இந்த திருமுல்லை வாயில்லாம் போகலாம் அந்த இடத்துல இன்றைக்கும் இந்த அம்மாவுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன இந்த அம்மா தன்னோட காலத்தில் தனது பக்தர்களுக்கு எத்தனையோ உபதேசங்களை பண்ணியிருக்காங்க ஒரு குரு அப்படின்னா ஒரு மகான் அப்படின்னா அவர் நமக்கு என்ன சொல்கிறார் நமது வாழ்க்கை நல்ல விதமாக போகிறதுக்கு அவங்க என்ன உபாயத்தை நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத முக்கியம் இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம் ஒரே ஒரு உபதேசம் நம்ம அத்தனை பேருக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த வாழ்க்கையில் எப்படி பலர் மட்டுமே வெற்றி காண்கிறார்கள் பலரால் வெற்றியை தொட முடியவில்லை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா எல்லாருமே சக்சீஸ் பண்ணுறதில்ல எல்லாருமே அந்த வெற்றிங்கிற அந்த உச்சத்தை தொடுவதில்லை பலருக்கு அமைவதில்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அம்மா அழகா சொல்கிறாங்க எல்லாவற்றுக்கும் காரணம் மனம் மனம்னா என்ன மனசு இந்த மனசை நீ கட்டுப்படுத்தி உன்னிடம் கொண்டு வந்து விட்டால் இந்த உலகமே உனக்கு அடங்கும் அப்படிங்கிறாங்க ரொம்ப அற்புதமான வாசகம் இன்றைக்கி இந்த மனசை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர நம்ம போராடுகிறோம் நம்ம அத்தனை பேரும் இந்த மனசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போயிடுறோம் இந்த மனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்ம கேட்குறோம் இந்த மனம் என்ன சொல்கிறதோ என்ன உத்தரவு எடுக்கிறதோ அதைத்தான் நம்ம கேட்குறோம் நீ போய் அவன் பாரு உன்னை பற்றி பேசிட்டான் தப்பாக பேசிட்டான் போய் சண்டை போடு அவனை அடி அப்படின்னு மனசு சொல்லும் மனசு இப்படி சொல்லும் நம்ம என்ன பண்ணணும் அப்போ இந்த மனசுக்கு சொல்லணும் மனசே அப்படி பேசாத அடிக்கக்கூடாது அடுத்தவர் நமக்கு தீங்கு இழைத்தாலுமே நாம் அவருக்கு தீங்கு இழைத்தல் ஆகாது நீ இப்படி சொல்லாத நீ எப்போவும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நான் சமாதானமாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆக புரியுதா இப்போ பலவிதமான விஷயங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா பல தவறுகள் பல தீங்குகள் பல குடும்பத்தில் ஏற்படுற குழப்பங்களுக்கு காரணம் மனசு அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகமே நீ சொல்கிறபடி கேட்கும் அப்படின்னு இந்த அன்னை நீலம்மையார் சொல்லியிருக்காங்க அதை ஒன்றை பின்பற்றணும் இந்த மனசை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வைக்கணும் நம்மையாரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் திங்கட்கிழமை குருவேஸ்வரன் நிகழ்ச்சியில் நம்ம தரிசிக்க போகிற மகானும் ஒரு பெண் சித்தன் உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த அம்மையாரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் காரைக்கால் அம்மையார் திங்களன்று தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்